வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் புதிய திருமண தம்பதிகளுக்கு அரசின் அறிவிப்பு. பயண கட்டுப்பாடு 14 தேதி வரை நீடிப்பு. கருவில் இருந்த சிசு கொரோனாவால் மரணம். முல்லைத்தீவில் வெடிப்பு சம்பவம். எக்ஸ்பிரஸ் கப்பல் தீ திட்டமிட்ட தாக்குதல், பேராசிரியர் வெளியிட்ட தகவலால் பரபரப்பு. யாழில் கடற்படையினர் நடத்திய அதிரடி முற்றுகையில் சிக்கிய பொருள். யாழ் மாவட்டத்தில் 18 சிறுவர்கள் உட்பட 54 பேருக்கு கொரோனா. இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம், தமிழ்நாட்டில் பாதுகாப்பு அதிகரிப்பு. இலங்கையில் புதிதாக 2845 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி. பிரதமர் மகிந்தவிற்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பிய செல்வம் அடைக்கலநாதர். பலாலி சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் தீர்மானம். நீண்ட வருடங்களின் பின் இலங்கை கடலில் மூழ்கும் கப்பல். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் பதிவு திருமணங்களுக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது திருமண பதிவு சட்டத்தின் அடிப்படையில் நேற்று முதல் அமுலாகும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதன்படி பதிவாளர் அலுவலகம் அல்லது வெளியிடங்களில் விவாக பதிவு செய்வதற்கான கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படுகின்ற திருமணத்திற்கான கட்டணம் 750 ரூபாயிலிருந்து 900 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவாக பதிவுக்கான பதிவாளர் உறுதிச்சான்றொன்றை வழங்குவதற்கான கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது அமுலில் உள்ள பயணக்கட்டுப்பாடுகள் வருகின்ற 7 தேதிக்கு பின்னரும் தொடருமா என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் வலுத்து வருகின்றது. இந்நிலையில் இதுபற்றி ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவிப்பொன்றை ஊடகம் ஒன்றிற்கு இன்று வெளியிட்டுள்ளார். நாட்டில் தற்போது அமுலில் உள்ள பயணக்கட்டுப்பாடு தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. பயணக்கட்டுப்பாடானது எதிர்வரும் 14 தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி பெண்ணொருவரது கருவிலேயே உயிரிழந்த 9 மாத சிசுவிற்கும் கொரோனா தொற்றுறுதி உறுதியாகியுள்ள சம்பவம் இலங்கையில் நடந்துள்ளது. காலி மகமோதர வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட 9 மாத கர்ப்பிணி பெண்ணின் கருவிலிருந்த சிசு திடீரென உயிரிழந்துள்ளது. குறித்த தாய்க்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பூரண குணமடைந்ததன் பின்னர் வீடு திரும்பியிருந்த நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து மருத்துவர்கள் நடத்திய பரிசோதனையில் சிசு உயிரிழந்துள்ளதுடன் சிசுவுக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியிருந்தமை தெரியவந்துள்ளது. மொலித்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் சற்று முன்னர் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் பெண்ணொருவர் காயமடைந்த நிலையில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் தனது காணியில் இருக்கின்ற பனைமரத்திற்கு அருகாமையில் குப்பைகளை கூட்டி வைத்து நெருப்பு வைத்தபோது இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றுள்ளது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகே தீப்பற்றி எறிந்த எக்ஸ்பிரஸ் கப்பலில் ஏற்பட்ட தீயானது திட்டமிட்ட சதியென பரபரப்பு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதனை பேராசிரியர் சந்திமா விஜய குணவர்த்தன சமூக வலைதளம் ஒன்றில் இயங்கி வரும் ஊடகம் ஒன்றிற்கு நேற்று வழங்கிய நேர்காணலின் போது தெரிவித்துள்ளார். குறித்த கப்பலில் இயற்கையாகவே தீ விபத்து ஏற்படவில்லை என்றும் அதனை வெடிக்கச் செய்திருக்கின்றதாகவும் கூறிய அவர், அப்படியென்றால் அதுவும் ஒரு தாக்குதலாகவே கணிக்கப்பட வேண்டும் எனவும் இது திட்டமிட்ட சதி என்றும் கூறியுள்ளார். யாழ் மாதகல் கடற்பகுதியில் இன்று கடற்படையினர் நடத்திய அதிரடி முற்றுகையில் சுமார் 110 கிலோ கேரள கஞ்சாவுடன் அதனை கடத்தி வந்த நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்று காலை 5 மணியளவில் இடம்பெற்றிருக்கின்றது.
கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே கஞ்சா பொதிகள் சிக்கியுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் கடற்படையினரும் இளவாலை போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் மாவட்டத்தில் 18 சிறுவர்கள் உட்பட 57 பேருக்கு நேற்றைய தினம் கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் மேற்படி 57 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ் உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கொரோனா தொற்றுக்குள்ளான 23 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதில் 8 சிறார்களும் உள்ளடங்குவதாகவும் தெரியவந்துள்ளது. 1, 6, 10, 15, 16 ஆகிய வயதுகளையுடைய சிறுமிகளும் 2, 10 வயதுகளையுடைய சிறுவர்களும் உள்ளடங்குவதாக தெரியவந்துள்ளது. இலங்கையில் கொழும்பு போர்ட் சிட்டி ஆணைக்குழு சட்டம் இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட நொடியிலிருந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் நிறைவேற்றப்பட்டு தற்போது ஆரம்பமாக உள்ள போர்ட் சிட்டி முதலீடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் புலனாய்வுத்துறை வழங்கிய தகவலை தொடர்ந்தே மேற்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் மேலும் 856 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று இதுவரையில் 2845 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வன்னி மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் காரணமாக உயிரிழந்தவர்களின் சடலங்களை வவுனியா நகரசபையூடாக தகனம் செய்யும் நடவடிக்கைகளின்போது உறவினர்களிடம் பணம் அறவீடு செய்யப்படுகின்றமை அம்மக்களிடம் பல்வேறு துயரங்களை ஏற்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். பலாலி சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்தியாவிடமிருந்து 300 மில்லியன் ரூபாய் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக இன்று இடம்பெற்ற அமைச்சரவையின் முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அமைச்சரவை இணை பேச்சாளரான அமைச்சர் உதய கம்மன்பில இதனை தெரிவித்துள்ளார். பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இலங்கை கடலில் தீ விபத்துக்குள்ளான MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் கடலில் மூழ்க ஆரம்பித்துள்ளது. கப்பலின் பின்புறத்தில் நீர்க்கசிவு ஏற்பட்டதால் அதன் பின்பகுதி நிலையிழந்து கடல் நீரில் மூழ்கிக் கொண்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த கப்பலில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கடலில் கலக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இலங்கையின் வத்தளை திக்கோவிட்ட கடற்பரப்பில் இருந்து நீர்கொழும்பின் கப்புன்கொட கடற்பரப்பு வரை எண்ணெய் கலக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கை கடலில் நீண்ட வருடங்களின் பின் மூழ்கப்போகும் கப்பல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. We'll be right back.